ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான சுவையில் ரோட்டுக்கடையில் கிடைக்கிற முட்டை தோசை தான் நம்ம வீட்டில் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். தவா மீடியம் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி, கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா மாவுலேயும் நம்ம உப்பு போட்டு தான் வந்து மாவு தோசை ஊற்றுவோம். அதனால் நீங்கள் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தோசை மேலே இந்த முட்டையை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. நான் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனதும் மறுபக்கம் திருப்பி ஒரு 30 செகண்ட்க்கு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை தோசை தயாராகிடுச்சு. இதில் மிளகாய்த்தூள் போட்டு முட்டை தோசை. இது இன்னொரு விதத்தில் முட்டை தோசையும் நம்ம செய்யலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து தவாவில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே நறுக்கின வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா தோசை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மேலே பொடி பொடியாக பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதில் இதில் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆனதும் மறுபக்கம் திருப்பி ஒரு 30 செகண்ட்க்கு குக் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வேண்டான்றவங்க இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு முட்டை தோசை செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முட்டை தோசை தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.